மை சேனல். ஸோ இப்போ மழைக்காலங்கள்னால எல்லாருமே இந்த தொண்டவழி பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இந்த தொண்டவழியால் நமக்கு எந்த ஒரு பொருளையும் சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த தொண்டவழியை போக்குறதுக்கு ஈஸியான சில டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைல் அனுப்பி வைக்கப்படும். நாமக்கட்டி தொண்டவழிக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். இது இயற்கையாகவே குளிர்ச்சியான ஒரு பொருள். நமக்கு தொண்டவழி ஏற்படும் போது இந்த நாமக்கட்டியை சூடான நீர்ல குழச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. தொண்டவழி உள்ள இடத்துல இதை அப்ளை பண்ணி நல்லா பற்று போடுங்க. இப்படி பண்றதுனால நமக்கு தொண்டவழிங்கிறது குணமாகும். தூதுவளை, தூதுவளையும் தொண்டவழிக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம். தூதுவளையை நெய்யில போட்டு வதக்கி அதை சாப்பிட்றது மூலியமாகவும் நமக்கு தொண்டவழிங்கிறது குணமாகும். சாதம் வடித்த நீர், சாதம் வடித்த நீராலையும் நம்ம தொண்டை வலியை குணமாக்க முடியும். சாதம் வடித்த நீர் கூட கொஞ்சம் பனங்கற்கண்டையும் நெய்யையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை குடிக்கிறது மூலியமாகவும் நமக்கு தொண்டை வலிங்கிறது குணமாகும். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வதக்கி அது கூட பனங்கற்கண்டை சேர்த்து சாப்பிட்றதுனாலையும் நமக்கு தொண்டை வலிங்கிறது குணமாகும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.